ரோஸ்டர் ரிவ்யூவா படம் நல்லா இருக்கா இல்லையா டிஸ்கஷனா இதெல்லாம் ஒரு படமா வணக்கம் மக்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேற கதைகளின் இதெல்லாம் ஒரு படமா நான் உங்கள் சவுண்ட் சுந்தரி நான் உங்கள் கசமோச காதலன் அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்துர்க்கோம் அமேிரிகன் கடசனா மேப்ப போட்காஸ்ட் போட்டா உங்களுக்கு தெரியல சோலா ஆமா ஆமா ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம வந்து ஒரு பாட்காஸ்டோட ரிட்டர்ன் ஆயிருக்கோம் அது பர்ஃபெக்டான டைமிங் பர்ஃபெக்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் அண்ட் எஸ் இன்னைக்கு டைட்டில் பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நம்ம எஸ்டிஆர் நடித்த மாநாடு பற்றி தான் இன்னைக்குள்ளே பாட்காஸ்ட் அது சுட்ட சுட்ட நானும் காதலனும் படத்தை பார்த்து முடித்து வந்து கையோடையே இந்த பாட்காஸ்ட் தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ எங்களோடய வாய்ஸ்லேயே அந்த எக்ஸைட்மேன் அந்த பரபரப்பு தான் கொஞ்சம் தெரியும் ஸோ எஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது எனக்கே தெரியல அது கம் ஆன் யூ வேட கைட் மீ என்ன போதோ தட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இது ஒரு ரிவ்யூவா நீங்க பாக்காதீங்க ஏன்னா இது எங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா இருக்கு போகுது நான் ஏன்னா சுட சுட பண்றப்போ எங்களுக்கு ரிவ்யூவா பார்க்கதில்ல ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே போய் ஷோ பாக்குறப்போ வி கான்ட் வாட்ச் இட் எஸ் அஸ் அ மூவி கோ யூ நோ சோ ஒரு நம்ம ஃபேனா ஒரு ஃபேன் பாய் மூவ்மெண்ட் பார்க்க முடியுது என்னால அதுவும் இல்லாம நான் கொஞ்சம் கோவமா இருக்கேன்

ரிவ்யூவா இல்லாம ஒரு எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் ஆல்வேஸ் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படம் எப்படி என்ன எது அப்படி சொல்லிட்டு ஒரு விரைவாக்கமா நாங்க வந்து மேகம் நடக்க போய் சோ எஸ் கதை லெட்ஸ் ஜஸ்ட் கோ ஸ்ட்ரைட் இன் ரெண்டு விதமான மிக்ஸ்டு ஃபீலிங் இருந்துச்சு ஒன்னு வந்துட்டு செம்ம செம்ம சாட்டிஸ்பைடா இருந்தேன் செகண்ட் வந்துட்டு செம்ம செம்ம கோமாவும் இருந்தேன் என்னை கேட்டா இந்த ரெண்டு பேரும் புது எமோஷனா இருக்குது அது ஏன் ரொம்ப சாட்டிஸ்பைங் சாட்டிஸ்பைங்கா இருந்துனா அது வேற மேட்டர் ஏன் கோமா அது வேற மேட்டர் அது கரெக்ட்டா சொல்லிக்கிறேன் சோ வாட் அபௌட் யூ வாட் அபௌட் யூ ஐ அம் சோ த்ரில்ட் அண்ட் ஐ வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட் ஆனா ஒன் திங் யா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏத்த மாதிரி திஸ் மூவி ஹஸ் இட்ஸ் ஃபுல்ஃபில்ட் இட் அதாவது நான் உண்மையிலே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் இந்த படம் வந்து உண்மையா ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல இதா ஒரு நல்ல பாசிட்டிவா வந்து நல்லா அமையணும் சிம்புக்கு வந்து ஒரு நல்ல கம்பேக் ஆனா ஆனா எனக்கு சிம்பு ரொம்ப பிடிக்கும் அந்த இந்த இது பீஃப் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு சின்ன வயசுல இருந்தே சிம்புனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ வாஸ் ரேலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப ஹாப்பி ஐ எம் வெரி சாட்டிஸ்பைட் அதான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு ரொம்ப வெரி வெரி ஹாப்பி

அந்த ஸ்வேகா இருக்கட்டும் அந்த ஸ்டைலா இருக்கட்டும் ஒருவே பிகாஸ் இஸ் ஆல்சோ தலைவர் ஃபேன்ல அதனால வந்து ஒரு இருப்பா கூட இருக்கு சில சமத்துல ஏன்னா அவர் பண்றது எல்லாம் வந்துட்டு தலைவரோட ஒரு ஒரு ஷேடு வந்து கண்டிப்பா இருக்கும் எப்பவுமே ஹெஸ்டி பண்ணும் போது சிம்பு பண்ணும் போது எப்பவுமே சோ அது நீ சொல்றது வந்து ஐ வித் இட்ல ஐ டோன் நோ லாட் ஆஃப் பீப்பிள் எக்ரி பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனா நீயும் நானும் எக்ரி பண்ணுவேன் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் சிம்பு புராணத்தை விட்டுட்டு படத்துக்கு வருவோம் ஏ படம் பூராவே சிம்பு புராணம் தான்

சோ நான் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூ ஒரு சிம்பு ஃபேன் ஒரு எக்ஸைட்டடான ஒரு ஃபேன் பாய் சோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து படம் பார்த்ததுல வாட்ஸ் யுவர் வாட் வாட் டு யூ லவ் அபௌட் தி ஃபிலிம் வாட் ஐ வாட் டிட் ஐ லவ் அபௌட் தி ஃபிலிம் நான் மொத்த சிம்புட்ட ஆரம்பிப்போம் மேன் ஸ்ரீ எஸ்ஆர் வந்துட்டு எப்போதுமே நம்ம பாத்ததுக்கு ஒரு எக்ஸாக்ரேட்டடான கேரக்டர் அத பாத்துருக்கோம் முன்னாடி தெரியும் ஆனா அந்த படத்துல வந்துட்டு ரொம்ப அடக்கி வாசிச்சு லைக் ஒரு ரொம்ப சப்டலா லைக் டாக்டர் டாக்டர் படத்துல எப்படி சீக்கா வந்துட்டு சம்பந்தமே இல்லாத சிவகாசி பாத்துமோ அதே மாதிரி இந்த படத்துல சிம்பு வந்துட்டு ஓ சிம்பு தானே அது சிம்பு பாக்காம அப்துல் காலிகாவே நான் பாத்துட்டு படத்துல ரொம்ப கலிக்கா கலி 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 ஆஹ் ரொம்ப கம்போஸ்டான ஒரு ஒரு கேரக்டர் ரொம்ப கம்போஸ்ட் ஆனா ஒரு ஒரு அடனி சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லா ஹி ஹீ ریلی கில் திஸ் ரோல் யூ நோ லுக்ஸ் டு பாடி லாங்குவேஜ் டு எவ்ரிथिंग ஹி ஹி லிட்டரலி ஆன் தி கரெக்டரவே ஹி ட்ரான்ஸ்பார்ம்ட் ஹிம்self டு குட் ஆனா வந்துட்டு மேரேஜ் இல்ல பார்ட்டல வந்துதா கொஞ்சம் தலைம வந்துட்டு கொஞ்சம் சைஸ் போட்டமே தெரிஞ்சா ரியட் பண்ணியா தரல அது கொரோனா டைம்ல தி பஃபோ கொரோனா டைம்ல ஷூட் பண்ண டைம் நினைக்கிறேன்னா அப்ப வந்துட்டு சைஸ் தெரிஞ்சா இன்ன ஒரு சைட்ல வந்துட்டு ரொம்ப மேரி பிளம்மான மூஞ்சி வச்சிகிட்டு ஒரு சைட்ல மட்டும் ரொம்ப தின்னா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு டவுட் வெஞ்சு எனக்கு உனக்கு வெஞ்சா ஆமா ஆமா ஆக்சுவலி படம் பாத்துட்டு இருக்கோம் அதேதான் தான் எனக்கு என்னடாது ஒரு ரெண்டு சீன்ல வந்து கரெக்டா ஓகே ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு ஏன்னா ஒரு ரெண்டு சீன்ல ரொம்ப குண்டா தெரியுது மூஞ்சில சிம்புக்கு வந்து கரெக்டா அந்த மூஞ்சில மட்டும் தெரியுது பாரு பாடில எல்லாம் நான் மூஞ்சில கரெக்டா தெரியுது அந்த பாட்ல அந்த முன்னு கொடுக்குற ரெண்டு மூணு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ரெண்டு மூணு சீன்ல வந்துட்டு யூ கேன் சி தட் இது வந்து ப்ரீ அவன் வந்து ஏற்கனவே வெயிட் ரிடியூஸ்ட் பட் டியூரிங் அந்த டைம் ஹி வாஸ் ஸ்டில் ஷூட்டிங் வந்துட்டு அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் இன்னும் இதாக இதாக இருந்துச்சு ஆஃப்டர் ஈ ரிடியூஸ்ட் இன்னும் அந்த ரொம்ப ஃபிட்டான கையோட தான் அந்த பேலன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்கல்ல இட்ஸ் குவாய்ட் ஆப்வியஸ் பட் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே பட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் தட் சிம்பு லா வென் வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் திங் ஸோ இட்ஸ் ஃபைன் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் தான் ஓகே கட் பண்ண முடிஞ்ச பிறகு ஒரு செம்ம சீன் அடைஞ்சு தியேட்டர்ல பாக்குறப்போ எனக்கு வந்துட்டு சிம்போ இன்ட்ரோ கூட எவனும் கத்தல சரியா திடீர்னு ஒரு மனுஷன் வந்தான் சரியா ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு எதிர்பார்த்தேன் இப்பதான் வரப்புறாக பார்த்தேன் அந்த அந்த ஒரு கார்ல இருந்து இறங்கி வந்தோம் தியேட்டர்ல நாங்க கத்துனோம் சிம்புக்கு வர சத்த அஜய் சூர்யாக்கு வந்து என்னோட நீ நான் போன ஹால் இருக்குல்ல பயங்கர இது சிம்புக்கு போட்டு நானே கத்தி எடுத்துட்டேன் சிம்பு இன்ட்ரோ சீன் வந்து அப்படிதான் கத்தி எடுத்துட்டேன் நீங்க எடுத்துட்டாங்க அந்த என்னோட ஹால்ல அண்ட் ஆல்சோ ஃபார் எஸ் ஜே சூர்யா அதாவது எஸ் ஜே சூர்யா சோ இந்த ரெண்டு பேரும் வந்து கரெக்டா பர்ஃபெக்ட் ஹீரோ வில்லனான ஒரு ஒரு கொம்போ தருமா அந்த படத்துல எப்படி சூப்பர்பா இருக்குமோ நம்ம எதிர்பார்க்கறோமோ இட் வாஸ் தட் குட் இட் வாஸ் ரியலி ரியலி குட் நான் என்ன சொல்றேன் அந்த வருஷத்துல வந்த நிறைய பட வந்து ஹைப் பண்ணி வச்சாங்க ஓகே திஸ் வெர்சஸ் देम திஸ் வெர்சஸ் திஸ் னு ஒரு இந்த வருஷம் ரொம்ப அருமையா பாத்துட்டோம் அனிமேல பாத்துட்டோம் மாஸ்டர்ல பாத்துட்டோம் ஆனா வந்துட்டு மாநாடுல வந்துட்டு மாஸ் காமிச்சாங்க ரெண்டு பேரும் லைக் இது எதிர்பார்க்காத ஒரு ஃபேஸ் ஆஃப் இது அகிரி 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 ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது ஹீரோ கேத்த வில்லன் வில்லன் கேத்த ஹீரோ அந்த மாதிரி இருந்துச்சு இது இத நான் பின் பாயிண்ட் பண்ணி ஆகணும் ஏனா வந்துட்டு எப்ப வந்துட்டு ஒரு வில்ல வந்து பவர்ஃபுல்லா இருக்கறனோ அப்பதான் அந்த ஸ்டோரி நல்லா ப்ரோகிரஸ் ஆகும் எப்போ ஒரு வில்ல டம்மி ஆக்கப் அப்ப ஸ்டோரி வந்துட்டு டம்மி ஆக்கப்படும் இது நம்ம அந்த வயசுல நிறைய

சயின்ஸ் பிக்ஷனுங்கிறது நம்ம ஈஸியாகவும் இருக்கலாம் இல்லை நாலேஜ் மாரி காம்ப்ளிகேட்டிங்காகவும் இருக்கலாம் இந்த நடு மீட்டரை பிடிச்சி போனாதான் நம்ம இந்தியன் ஆடியன்ஸுக்கு படம் செட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிம்ஸ் லைக் டுவெண்ட்டி ஃபோராக இருக்கட்டும் அப்புறம் இன்டர்நெட் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து சிம்பிஸ்டிக்காக இருக்கும் அண்ட் இந்தியனைஸ்டாகவும் இருக்கும் அதே கான்செப்ட் இங்க கொண்டு வந்த லூப் வந்துட்டு நம்ம வந்துட்டு கருமாரியம்மன் ஸ்டைல கொண்டு வந்துட்டு கால பைரவர் அப்புறமேலு சொல்லி நம்மள நம்ப வச்சுட்டாங்க அதுதான் சினிமா சினிமாங்கிறத நம்மள ஏமாத்தணும் ஏதோன்னு சொல்லி நம்மள உருட்டி விட்டு ஏமாத்தணும் இந்த படம் கரெக்டா பண்ணிச்சு பிகாஸ் இந்த படத்தை லூப் வச்சுதான் நான் கொஸ்டின் பண்ணவே இல்லை ஏன்னா வந்துட்டு சரி பண்ணிட்டு போங்கப்பா நான் நானும் சரி அந்த அளவுக்கு வந்துட்டேன்

அதே மாதிரி ஒரு இதுதான் ஆனா என்ன கொஞ்சம் இந்தியன் இந்தியனைஸ்டா இருக்கு அவ்வளவுதான் அது ஏன்னா இந்தியன் ஆடியன்ஸ் ஷூட் பண்றதுக்காக கொஞ்சம் ஐஸ் ஆக்குறாங்க அவ்வளவே தான் மத்தபடி ஐ திங்க் த மூவி வாஸ் வாஸ் ரியலி ரியலி குட் இட் வாஸ் டூ குட் சீரியஸ்லி நான் வந்து இன்னும் வந்து அந்த ஏதாச்சும் லூப் ஹோல் இருக்குமா என்னாச்சும் இது இருக்குமா அது இருக்குமா நான் உட்காந்து இல்லை அதனால பாத்துட்டு இருந்தேன் பட் ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஒரு ஒரு லூப் ஹோல் இல்லாத ஒரு ஒரு

ஆனா என்னன்னா ஒரு ஒரு வாட்டி அந்த லூப் ஓடும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வில் ஹேப்பன் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா எழுந்திருந்தாரு ஐ ஹேவ் டு வி ரியலி ஹேவ் டு அப்ரிசியேட் இம் ஃபார் தட்லாம் அந்த எஃபர்ட் தெரியுது பாரு அது இல்லாம படத்துல அந்த எஃபோர்ட் தெரியுது ஆனா எஃபர்ட் நீ சொன்ன பட் வந்துட்டு அது நம்ம ஸ்கிரீன்ல நல்லா காட்டணும்னா அதுக்கு தேவையான எடிட்டிங் வேலை காட்டா இருக்கணும் बिकॉज தி எடிட்டிங் வாஸ் டன் பை பிரவீன் நினைக்கிறேன் பிரவீன் கேள்வின்னு நினைக்கிறேன் அண்டர் ஃபிலிம்னு போட்டுறாங்க நான் ஆமா 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 போட்டுறாங்க பார்த்தேன் பார்த்தேன் ஏன்னா வந்துட்டு ஐம் ஏ பிக் ஃபேன் ஆஃப் வெங்கட் பபு பிலிம்ஸ் இருந்தாலும் நான் நான் முட்டுக் கொடுப்பேன் அந்த மாதிரி டைப் நானே ஸோ இந்த படத்துல உண்மையா இல்லை நான் முட்டுக் கொடுக்க தேவையில்லை அந்த படம் வந்துட்டு நேச்சுரலாவே நல்லா இருக்கு ஏன்னா கதையாக கேட்குறப்ப இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஆனா இது லூப் படறனால கட்டிங் செமையா இருந்தா தான் நம்மளுக்கு ஏறும் இல்லாட்டி பாதி குவாட்டர்ல குடிச்ச மாதிரி ஒண்ணுமே ஏறாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்துட்டு ரெண்டு மூணு சீன் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும்

நமக்கு அந்த அந்த புடிப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் லைக் ஓகே இதாண்டா ஓகே லூப் ஆகுது திருப்பி அதே தான் கட் பண்ணிட்டாங்க அப்படியே ஓகே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஓகே இதுதான் நடக்குது ஆனா வேற வேற விஷயம் நடக்குது ஸோ ஹி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பிளாட் ஒரு ஒரு சீன்ல இருந்து கல்யாணம் இருப்பாங்க இருக்க மாட்டா ஒரு ஒரு சீன்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு சீன்ல எஸ்ஜே ஜே சூர்யா இருப்பான் எஸ்ஜே ஜே சூர்யா இருக்க மாட்டான் சோ அந்த வேரியேஷன் தெரியுமா வாஸ் was absolutely amazing to see adha da andha mari or இந்த லூப்பை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு அந்த ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பார்த்தியா அந்த ஒரு அந்த சுற்றுவாங்க சுற்றுவாங்க ஸோ பின்னாடி சில சவுண்ட்ல கேட்டுச்சு என்னாலாம் இங்கே வந்துட்டு இருக்கான்னு சோ போற போக்குல போற போக்குல வந்துட்டு அவங்களே செட் ஆயிட்டாங்க கதைக்குள்ள ஓகே படம் நோக்கி போயிட்டு இருக்கு சோ வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு செட்டிலிங் டைம் சோ நல்லா செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் படம் ஜட் ஸ்பீட் போயிட்டே இருக்கு

என்ன சுட்டுட்டாங்க மறுபடியும் இதுக்கப்புறம் என்ன ஆக போது யார் இந்த நியூ கேரக்டர் ஏன் வரான் இங்க இருந்து இவன் இருந்துட்டான இப்படி ஆயிருமே ஐயோ அவன் வந்தானா திருப்பி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஆரம்பிச்சிட்டோம் அந்த யூகத்தை வந்து நம்மளே ஆரம்பிச்சுட்டோம் ஐ மீன் அது வந்து சிம்புவை சுற்றும் போது அந்த மாதிரி யோ சுற்று எங்களப்ப என்ன ஆக போகுது ஐயோ இங்கிட்டு போனாலும் விஜய் சூரியா வந்துருவானே ஐயோ இப்ப இவனுங்களுக்கு சொல்லிட்டு நம்மளே வந்து அந்த அந்த ஸ்டோரியோட வந்து பிளெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அதுதான் பியூட்டினா பியூட்டினா பட் இதுல சிம்பு சத்தாதான் கதையே ஓடும். இருக்கு கதை. ஹீரோ செத்தாதான் கதை நடக்கும். ஐயோ இது வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷன்ன்ற மாதிரி. ஹீரோ மாஸ் ஹீரோ. அது கொண்டு இந்த ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம்ல பட் என்ன பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயம்.

யாரும் அந்த பொண்ணு ரேட் பண்ணல பட் ஐ ரியலி ரேட்டட் தி गर्ल லாட் ஐ மீன் ரேட் நான் நடி பண்ண ரொம்ப ரேட் பண்ணுவேன் லைக் ஷி இஸ் எ வெரி குட் ஆக்ட்ரஸ் எஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் ஷி இஸ் எ மலையாளி ஷி இஸ் எ வெரி குட் ஆக்ட்ரஸ் இதுலயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்ததனால ஒரு கட் பண்ணி கட் பண்ணி அந்த கதைக்கு ஏத்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸாவும் இல்லாம இல்லாமலயும் இல்லாம இருக்காங்க நமக்கு தெரியுது அவங்க இருக்காங்கட்டு எல்லா ஸ்டார்டிங்லயும் அவங்க இருக்காங்க அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கல்யாணி தான் எல்லா லூப்லயும் கல்யாணி டெபினட்டா இருக்காங்க அப்புறம் சில சில சீன்ஸ்ல இருக்காங்க சில சில சீன்ஸ்ல இல்ல டிபெண்டிங் வந்து இது அப்புறம் கரெக்டா வந்து அந்த சிச்சுவேட் பண்ணிருக்காங்க விச் இஸ் வெரி குட் அதாவது ஹீரோயின் வந்து அவுட் ஆஃப் லூப்லாம் இல்ல இருக்காங்க அவங்களும் லூப்ல இருக்காங்க போது அப்படியே ஒரு இதுல போகுது விச் இஸ் வெரி நைஸ் வெல் யூட்டிலைஸ்ட்ல அது சூப்பர்பா இருந்தது அது ஸோ வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிறப்போ

இன்னொன்னு சொல்லணும் என்னதுன்னா இந்த படம் பார்த்த பிறகு நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன் என்னன்னா இந்த வருஷத்துல வந்த நிறைய கமர்ஷியல் பிலிம்ஸ்ல ஒரு ஒரு சேஞ்சஸ் தெரியுது லைக் பொதுவா வந்துட்டு ஒரு கமர்ஷியல் மாஸ் படம்னா ஹீரோ வர ஒரு மாஸ் சாங் பாடிட்டு ஒரு புத்து ஃபைட்டு போட்டு பத்து டான்ஸ் போட்டு ஹீரோயினை ஸ்டாக் பண்ணிட்டு அப்புறமே அப்படிதான் ரொம்ப படம் வந்திருக்கு மாஸ் படம்னா ஆனா இந்த வருஷத்துல வந்த நிறைய மாஸ் படத்துல வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கு ஆமா லைக் வந்து எல்லா கதைக்கான ஒரு மாஸ் படமா இருக்கு தவிர சும்மா

இனிமேரி ஒரு வித்தியாசமான கமர்ஷியல் கமர்சியத்துல எடுங்க நம்ம கக்கணும் தான் இது சொல்றேன் அந்த ஆளுக்கு வந்து முடியாது ஏன்னா நம்ம அண்ணன் சிறுத்தை சிவாக்கு வந்துட்டு இந்த சிப்லிங் பாண்டிங்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் எல்லா படத்துலயும் வந்து அவர் எல்லா படத்திலயும்

என்னாச்சும் உனக்கு டிஸ் இருந்ததா படத்துல படத்துல வந்துட்டு ஓகே இது சொன்னா ரொம்ப பேரு அடிப்பு அடிக்க வருவானுங்க படி இருந்தா சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு அந்த மேரேஜ்ல பாட்டமேல அவ்வளோ அபிப்பிராயம் இல்ல தப்பா இருந்துச்சுக்காது யாரும் ஏன்னா அந்த பாட்டு ஒரு வாட்டி கூட சரியா கேட்கல படத்துல கூட நான் ரொம்ப என்ஜாய் பண்ணல சரி சரி பாட்டு முடிங்கல அடுத்தது என்னடா இனிமேரி யோசிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா செகண்ட் லூப்ல திருப்பி அந்த பாட்டு வரும்னு நினைச்சிட்டு திருப்பி போடுறீங்களாடா இது மட்டும்தான் பட் ஐ லைக் த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா அது வந்து

விரும்பி ரொம்ப நாள் நம்மள மெய் மெய்யாரே நம்மள அறியாமலே மெய் மறந்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்க சோ அந்த படத்துல நம்ம பிளாஸ் கண்டுபிடிக்க மாட்டோம் பேசிக்கலி வி ஓன்ட் அன்லெஸ் நம்ம அது தலை சூரிய வச்சிட்டா அது வேற கதை हां அது வேற கதை பட் யா கமிங் டு திங்க் ஆஃப் இட் um என்னால சொல்ல முடியல ஆல்சோ बिकॉज ஈவன் எனக்கு நல்லா தெரியும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்த்தனாலுமே வந்துட்டு அப்படி ஒண்ணு குறை அப்படினா எதுமே கிடையாது இட் வாஸ் ஓகே இட் வாஸ் குட் இட் வாஸ் எல்லாமே வாஸ் குட்

சிம்பு அண்ட் யுவன் ஆப்வியஸ்லி டெஃபினெட்லி யுவன் கம் பேக் அப்புறமேலே பிரேம் ஜி எதை பத்தி சொல்ல முடியல ஏதா ஆனா இந்த பார்த்த ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் என்னதுன்னா அந்த வைஜி மகேந்திரன் அந்த அந்த வைசான பொலிட்டிஷியன் ஆமா ஆமா அவரும் சரியா இருந்துச்சு அந்த அந்த ஒரு அந்த சேர் சீன் நீ பார்த்த நினைக்கிறேன் ஆமா மூணு பேரை இன்டராக்ட் பண்ணிபாங்கல மாத்தி 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 அதான் சொல்லிட்டு இருந்தேனே அந்த வில்லனிசமும் சேர்த்து அந்த காமெடியும் வந்து அந்த சீன் வந்து வாஸ் எ மாஸ்டர் பீஸான ஒரு சீன் யா வந்து எல்லாமே சிரிச்சு வந்து சிம்புவும் அப்படி அவ்வளவு அழகா அந்த சிங்கம் அந்த இதும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்ததுல ஒன்னே ஒன்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த படத்தை நிறைய வாட்டியும் திருப்பி பார்க்க முடியாது இன்னும் ஒரு ஒரு த்ரீ டைம்ஸ் வேணா நீ பாக்கலாம் அப்படின்னு ஒரு டய்ட் சிம்பு ஃபேன் அந்த மாதிரி சிம்புக்காக நீ ஒரு மூணு வாட்டி மேக்சிமம் நீ பாக்கலாம்

தெல வேவி படம் பார்க்க பிடிக்காம சரி இந்த பொட்காசை கேட்டு தொலைவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பட் நெவத்ல இந்த படத்தை நீங்க இன்னும் பாக்கலன்னா போய் பாருங்க ஏன்னா அது வந்து லைக் காதலன்னு சொன்ன மாதிரி தேட்ட தேட்டர் மெட்டீரியலான ஒரு பிலம் தேட்டர்ல பாக்குறது வந்து இந்த சில பட சில படம் எல்லாம் வந்துட்டு அந்த தேட்டர் வேல்யூன்னு ஒன்னு ஒரு விஷயம் இருக்கும் அதெல்லாம் நீங்க தேட்டர்ல பார்த்தா தான் அந்த ஃபீல் அந்த அந்த எப்படி சொல்றதா என்டர்டைனிங்கான அந்த ஃபேக்ட் அந்த படபரப்புலாம் வந்துட்டு தியேட்டர்ல தான் இருக்கும் சோ அந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஒன் திங் சிம்பு வந்து உண்மையிலே வந்து ஒரு கம் பேக் அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஆக்டிங் பை ஹிம் யாரெல்லாம் போய் பார்க்க வேணான்னு அடமனா இருக்கீங்கன்னு நோ எல்லாரும் போய் பாருங்க சம்திங் நியூ ஐ திங்க் இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் அந்த படத்துல உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது சோ எஸ் யா ஐ திங்க்